நம்ம smileytrips.com-ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூமை ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. கார்த்திக் சிங்கா, ரோபோ சங்கர் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் சுபாஷ் கவி இசையில் குடை உலகமெங்கும் பிப்ரவரி 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் AK-62 படத்துல இருந்து இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. துணிவு படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அஜித் குமார் அவர்கள் அவருடைய அடுத்த படம் அதாவது AK-62 படத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் AK-62 படத்தை விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் வந்து ஏக்க போறாரு அப்படின்ற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள்ல இல்லப்பா அவர் வந்து டைரக்ட் பண்ண போறதுல அவருடைய அந்த கதை வந்து AK-62 ஏத்த மாதிரியான கதையா வந்து தெரியல. யாரும் வந்து பெருசா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அதனால அந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி AK-63 வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்து கிடைச்சிருந்தது. சரிப்பா அப்ப AK-62 படத்தை யாருதான் வந்து டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம பல டைரக்டர்ஸோட பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான்ப்பா அவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி பல பேரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் சொன்ன ஒரு பேர் என்னன்னா மகிழ் திருமேனி. சோ ஃபைனலா வந்து மகிழ் திருமேனி அவர்கள் தான் AK-62 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இப்போ அவர் வந்து லண்டன்ல இருக்காரு, லைக் ஆபீஸ்ல வந்து கதை வந்து நரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு. கூடவே இது மட்டும் இல்லாம லைக்கா வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்களுக்கு வந்து அட்வான்ஸும் வந்து கொடுத்துட்டாங்களாம். அண்ட் AK-62க்கான கதையை வந்து சீக்கிரமா அஜித் அவர்கள் கிட்ட வந்து சொல்ல போறாங்களாம். அதாவது February 7 டியூஸ்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களை நேரில் மீட் பண்ணி நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் ஃபுல் ஸ்டோரியும் வந்து நரேட் பண்ண இருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் AK-62 படத்துல வந்து பயங்கரமான அப்டேட் நமக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எது எப்படியோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது காம்போ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் மகிழ் திருமேனி அவர்களுடைய மேக்கிங் பொறுத்த வரைக்கும் செம ஸ்டைலிஷா இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி இவங்க டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே செம சூப்பரா இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இப்போ இவங்க AK கூட வந்து கை கோர்த்து அடுத்த படம் வந்து பண்றாங்க அப்படின்னும் போதே செம சர்ப்ரைஸா தான் இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இந்த ஒரு அப்டேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்படியே நம்ம மகிழ் திருமேனி அவர்களுடைய படங்கள் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. செல்வா சார் வந்து ஒரு EP தேடிட்டு இருக்காரு. Would you be interested? I was like, would I be interested? Yes, I'm interested. Of course, I want to come and work. செல்வா சார் கிட்ட நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் திட்டு என்ன? ஃபர்ஸ்ட் திட்டு அவ்வளவு நிறைய இருந்திருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நிறைய திட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ செல்வா. ப்ரோபோசல் அவர்தான். பெர்ஃப்யூம் செக்ஷன்லேருந்து அவர் கூப்பிடுறாரு. என்னென்னு பார்த்தா ஹீஸ் ஹோல்டிங் அ பாட்டில் ஆஃப் பெர்ஃப்யூம் தட் சேஸ் மேரி மீ. ஓ, ஐ வாஸ் லைக் வாட் இஸ் தட்? அண்ட் ஹீஸ் லைக், ஏய் பெர்ஃப்யூம் போயிருப்பாரு. அதான் கேட்குறேன்ல, சீரியஸாக கேட்குறீங்களா ஆர் இஸ் திஸ் அ ஜோக்? அவருடைய அத்தனை படங்கள்லையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இல்லை?